அருகிற மகுதி பதையே மகாதேவா அருட்பெரும் அருட்பெரும் ஜோதி தனி கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் தனையே ஏத்து அப்பா நான் வேண்டும் நான் அன்பு செயல் வேண்டும் நான் என்று வேண்டும் செப்பாத மேல்நிலை சுத்த சோமார்க்க சங்கம் திரண்டு அருண் ஜோதி செலுத்தி வேண்டும் தப்பே இது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவர் நீ புரியாத நிலைமையும் வேண்டுவனே பொன்படா உடம்பும் வரைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாத இரவும் பகலும் என்னையே கருத்தில் தேர்த்ததற்கு இசைந்தேன் உண்பனே நினைவு முடுப்பனேனே நினும் உலகரை நம்பினேன் எனது நண்பனே நலம் சார்பன்பனே நினையே நம்பினேன் கைவிடையில் நினையே திருச்சிற்றம்பலம் எல்லாமல்ல சிவபரம்பொருளின் திருவருட்கரணையினால் அல்ல பரம்பொருளின் திருவருட்கரணையினால் ராமானுஜருடைய வரலாற்றில் இன்று நாம் நம்மை எதை நோக்கி ராமானுஜர் அழைத்து செல்கிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம் விஷ்ணுவர்த்தன் அப்படிங்கக்கூடிய அரசனை அரசனுடைய மகளுக்கு பிரம நீக்கி விஷ்ணுவர்த்தனையும் பரம வைதிக அன்பராக ஆக்கிக்கொண்டு ராமானுஜர் அங்கே இருந்துகிட்ருக்கும்போது அங்கே அவருடைய அரண்மனையிலே சில காலம் தங்கியிருக்கிறாரு அந்த நேரத்தில் சமணர்கள் அவரை விடலை நீ வந்து எங்கள் ராஜா வேணால் ஜெயிச்சு நீ சமணராக மாற்றிருக்கலாம் எங்களை ஜெயிச்சு நீ வந்தால் தான் உனக்கு நல்லது அப்படி இல்லைன்னு எங்கள் கூட நீ வாதுக்கு வந்தே தீரணும் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க உடனே இவர் வந்து சரி நான் வாதுக்கு வரேன் அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி சொல்கிறார் எத்தனை பேர் நீங்கள் வாதுக்கு வரீங்க அப்படின்னு கேட்குறாரு பன்னிரெண்டாயிரம் பேர் நாங்கள் வாதுக்கு வரோம் அப்படின்னு அந்த சமணர்கள் சொல்கிறாங்க சரி வாங்க ஆனால் எல்லோரும் தனித்தனியாக வரக்கூடாது பன்னெண்டாயிரம் பேரும் தனித்தனியாக வாழ்ந்து ஒவ்வொருத்தரையும் நான் வாதாடி வென்று அதுக்கப்புறம் போகிறதுக்குள்ளே என்னுடைய காலம் வந்து ரொம்ப பொன்னானது அது ரொம்ப வீணாக போயிடும் அதனால் நான் வந்து பன்னெண்டாயிரம் பேரையும் நான் ஒரே நேரத்தில் நான் சந்திக்க விரும்புகிறேன் அப்படி வாங்க அப்படிங்கிறார் உடனே பனிரெண்டாயிரம் பேரும் வாதுக்கு வந்தவர்கள் பனிரெண்டாயிரம் பேரும் வந்திருக்க இப்போ வந்து ராமானுஜர் அங்கேருந்து ராஜ கம்பீரமாக நடந்து வந்து ஒரு திரைச்சேலை ஒன்று போட்டு ஒரு இது தான் அந்த திரைச்சேலைக்கு அந்த பக்கம் இருக்கிற மாதிரியும் திரைச்சேலைக்கு இந்த பக்கம் இவர்கள் எல்லாரும் சமணர்கள் எல்லாரும் பன்னிரெண்டாயிரம் பேர் இருக்கிற மாதிரியும் ஒரு ஏற்பாடு பண்ண சொன்னார் அதே மாதிரி ஏற்பாடு பண்ணாங்க திருச்சியலுக்கு அந்த பக்கம் ராமானுஜர் இருந்துக்கிட்டார் இந்த பக்கம் பன்னிரெண்டாயிரம் சமணர்களும் இருந்தாங்க பன்னிரெண்டாயிரம் சமணர்களும் ஒரே நேரத்தில் ஆளுக்கு ஒரு கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லார் கேள்விக்கும் ஆதிசேஷன் ஆயிரம் நாவு கொண்டு ராமானுஜர் இருந்து ஆதிசேஷன் ஆயிரம் நாவு கொண்டு அத்தனை பேருக்கும் பதில் சொல்றார் அவங்க வாயிலிருந்து வா கேள்வி வருதுக்கு முன்னாலே இவங்க என்ன கேள்வி கேட்க போகிறாங்கங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருச்சு அத்தனை பேர் கேள்விக்குமாறப்போம் அப்படி கொஞ்ச நேரத்துக்குள்ளே சொல்லி இனிமேல் கேள்வி கேட்கறதுக்கு அவங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையை உருவாக்கிட்டார் அப்போ இனி கேள்வி கேட்பதற்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்க அமைதி ஆயிட்டாங்க அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு கேள்வி முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் எல்லாரும் வீட்டுக்கு போங்க விருப்பம் இருந்ததுன்னா சாந்தியையும் அமைதியையும் முக்கியையும் அளிக்கக்கூடிய வைஷ்ணவ மதத்தை தழுவுங்கள் இந்த ராஜ்யத்தில் இனி வேறு மதங்களுக்கு இடமில்லை அவர் சொன்ன பதில் இந்த ராஜ்யத்தில் இனி வேறு மதங்களுக்கு இடமில்லை அதாவது இருக்கலாம் ஒருத்தரை போய் கஷ்டப்படுத்தி ஒருத்தரை வற்புறுத்தி அவர்கள் அது வந்து இவருக்கு அது பிடிக்கல அதனால் நீங்கள் வந்து இது வந்து இனி பெருமாள் அவருடைய ராஜ்யமாக இது இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லி சொல்கிறாரு அப்போ சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க போயிட்டாங்க அப்புறம் வந்து விஷ்ணுவர்தன் ராஜாவும் ரொம்ப மன நிம்மதியோடு அவர் இருந்தார் இருந்தார் அவர் ராஜகைஞரையும் நல்லா செஞ்சுட்டுருக்கிறாரு அப்போ உடையவர் வந்து சிங்கர் கோயிலுக்கு எழுந்தருளி வேதாந்த விசாரணம் செய்து காலட்சியவாதிகளில் அவர் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறார் உடையவர் ராமானுஜர் வந்து அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட இருக்கக்கூடிய திருமண் வந்து பஞ்ச பஞ்சசம்ஸ்காரத்தில் திருமண் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்களிப்பு திருமண் செலவழிச்ச உடனே ஐயோ திருமண் காலியாகிக்கிட்டே வருத பகைமையும் ரொம்ப இருக்கிறதுனால போது நினச்ச இருந்து எங்கேருந்து திருமண் வருதுன்னு சொல்லி எடுத்துகிட்டு வர முடியாத சூழ்நிலையில் திருமண் செலவழிஞ்சு போச்சு நான் இப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா அவர் தூக்க தூக்கம் மாட்டேங்கு தன்னுடைய கடமையை தான் சரியாக செய்ய மாட்டோமோ அப்படிங்கக்கூடிய நினப்பில் எனக்கு நானே திருமணம் இடலைன்னா அப்புறம் என்னை பின்பற்று யார் யாரும் விடுவா அது திருமண் குறைஞ்சிட்டு வருது திருமணம் என்கிட்ட இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா நான் வந்து அந்த நியமத்தை கடைப்பிடிக்கலைன்னா வேறு யார் கடைப்பிடிப்பா அப்படிங்கிறதுல ரொம்ப கவலையோடு அவர் படுத்திருக்கிறாரு அப்போது இறைவன் வந்து அவருடைய கனவில் எதிரியில் நான் உண்மை எதிர்பார்த்து நிற்கிறோம் இங்கே திருமண் நிறைய உண்டு புறப்பட்டு வாரம்னு சொல்கிறார் உடனே மறுநாள் காலையிலேயே ராமானுஜர் வந்து தனது சீடர்களுடன் எதிரிக்கு புறப்பட்டு போகிறாரு சீடர்களும் எதிகிரியை நோக்கி பயணிக்கிறாங்க எல்லாருமா சேர்ந்து எதிரி மலை அப்படிங்கக்கூடிய ஒரு ம கிரினாலே மலை மலைதானே எதிகிரியை அடை அடைஞ்சாங்க அடைஞ்சு அவங்க நீராடி நித்திய அனுஷ்டானங்களை எல்லாம் முடிச்சுட்டு மலையில் ஏறி அங்கேருந்த புதர் செடி ம கொடி எல்லாத்தையும் துளாவி பார்க்குறாரு திருமண்ணை தேடி தேடி பார்த்தா திருமண் கிடைக்கவே இல்லை சாயங்காலம் வர தேடுறாங்க அன்னபானம் இல்லாமல் தேடுறாங்க திருமண் இல்லை அப்போ என்னப்பா நீ சொல்லி தானே நான் வந்தேன் எனக்கு இது என்ன சோதனையாக இருக்குது திருமணம் இல்லாத இடம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப சோர்ந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்குவோம் பெருமாள் தோன்றி ஏப்பா இருக்கிற இடத்த விட்டுவிட்டு இல்லாத இடத்துல போய்னா நீ என்ன என்ன பண்ணுவேன் பொருளாத இடத்துல தேடி நீ என்ன செய்யப்போகிற நீ அதனால் நாளை காலையில் கல்யாணி புஷ்கர்ணிக்கு தென்மேற்கே செண்பக மரம்னு ஒரு மரம் இருக்குது அதற்கு அருகில் கப்பும் கலையுமாக பெரிதாக இருக்கக்கூடிய திருத்துழாய் மரம் வந்து இருக்கிறது அதற்கு கீழே நாம் இருக்கிறோம் உமக்கு வழிகாட்ட இங்கிருந்து திருத்துலா செடிகளின் காய்ந்த சொல்லிகளை உடைத்து வைக்கிறோம் வழிகாட்டி போகிறார் பாருங்கள் மார்கபந்தீஸ்வரர் அப்படின்னு சொல்லி கடலூரில் அந்த பெருமானுக்கு பேர் பெருமாள் இவங்களுக்கு வழிகாட்டுறாங்க எந்த பேரில் என்ன வண்ணம் வடிவத்தில் இருந்தான்னா பேரண்ட நாயகன் இந்த மாதிரியெல்லாம் கருணை பண்ணுகின்றான் அப்படிங்கிறத நீங்கள் நினைச்சு நினை வச்சுக்கணும் அவ்வளோதான் அவர் வந்து கா இந்த காய்ந்த சொல்லிகள்லாம் போட்டு வச்சுருக்கார் நீ காலையில் புறப்பட்டு வாங்கிட்டார் உடனே மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு அந்த துளசி காய்ந்த குச்சிகள் கிடக்கிற இதுகளை கணக்காக கொண்டு அது வழிகாட்ட அப்படியே அவர் போகிறார் போகிறாரு எதிகிரிமலையினுடைய இடத்துக்கு போகவும் கல்யாணி புஷ்கர் நிற்க அடுக்கு அருகில் செண்பக மரம் நிற்க அதுக்கு பக்கத்தில் கப்பும் கடையுமாக ஒரு பெரிய துளசி மரமே நிற்கிது இப்போ கூட நான் சமீப காலமாக ஒரு துளசி மரம் பெரிய மரம் பார்த்தேன் நான் அதை பார்க்கும்போது நான் இதை நினச்சிட்டேன் நம்ம ராமானுஜருக்கு காட்டி கொடுத்த அந்த துளசி மரம் அப்படின்னு உடனே அங்கேருந்து போய் ராமானுஜர் அந்த துளசி செடி அப்படி பிரித்து பார்க்கறாரு அதிலிருந்து ஒரு பெரிய ஜோதி தோரியுது மனதில் வந்து பெருமானை தியானித்து கொண்டு புற்ற லேசாக வளர்க்குறாரு அந்த அந்த துளசி செடி கறியில் ஒரு புற்று இருக்குது அங்கே ஒரு ஜோதி தெரியுது துளசி செடியை விளக்கி பார்க்குறாரு ஒரு புற்று இருக்குது புற்றை மீண்டும் விளக்குகின்றார் அதில் பொற்கோயில் சிகரம் கோயில் சிகரம் ஒன்று இருக்குது உடனே நாராயணன் அங்கே அவரை நாராயணன் அவருக்கு காட்சி கொடுக்குறாரு இதை உடனே ராமானுஜர் வந்து அரசனுக்கு விஷ்ணுவர்த்தனுக்கு இந்த செய்தி அனுப்புகிறார் விஷ்ணுவர்த்தன் மிக வேகமாக புறப்பட்டு வந்து அந்த இடத்துல ஒரு திருக்கோயிலே அமைக்கிறான் பாஞ்சராத்த ச அதாவது ஏற்கனவே வைகான நம்ம ராமானுஜருடைய விக்கிரகத்தை இந்த ஊரில் பிரதிஷ்டை பண்ணாங்க நம்ம திருமலையில் வய மூன்று திருமலை பெரிய திருமலை நம்பி நம்ம ராமானுஜர் ராமானுஜருடைய சீடர் அவங்க மூணு பேர் சேர்ந்து அவங்க பா வைகானச முறைப்படி திருமலையில் ஆகமப்படி செஞ்சாங்க இங்கே பாஞ்சராத்திரா ஆகமப்படி ரங்கராஜப்பட்டங்கிற பூஜாரியா நியமித்து இங்கே இந்த ஒரு திருக்கோயில் கட்டி எல்லாம் செய்கிறாரு அப்புறம் வந்து இவர் கோயில் கும்பாபிஷேகம் எல்லாம் பண்ணி அந்த பூஜைகள்லாம் ரொம்ப சிறப்பாக செய்து முடிக்கிறார் த விஷ்ணுவர்தன் வேண்டிய உபகாரங்கள் எல்லாம் செய்கிறாரு அப்படியே அவர் உட்கார்ந்துருக்கும்போது அவர் கனவில் நீ வந்து மூலவரை கண்டுபிடிச்சு செஞ்சுட்டப்பா உற்சவர் வந்து டெல்லி பாதுசா அரண்மனையில் உற்சவமூர்த்தி இருக்குது அதையும் கூட்டிகிட்டு வந்து பிரதிஷ்டை பண்ணிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதுக்கு பேர் ராமப்பிரியன் அப்படின்னு பேர் ராமப்பிரியனை கூட்டிட்டு வந்து நீ பிரதிஷ்டை பண்ணு அப்படின்னு சொல்லி இவர் கனவில் வந்து சொல்கிறார் இவர் இவர் இது அவ அந்த கைங்கரியக்கத்துக்காக வேண்டிதான் இவர் அவதாரமே எடுத்து வந்திருக்கிறாரு உடனே இவர் வேக வேகமாக அரசண்ட போய் சொல்லிவிட்டு நான் டெல்லி பாதிசா அரண்மனையில் போய் ராமப்பிரியனை எடுத்துகிட்டு வந்துடுறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு இல்லை பாதுஷா வந்து ஏற்கனவே இவர் வந்து ஒரு விரலில் வெட்டுப்பட்டவர்களா அவங்ககிட்டெல்லாம் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும் நான் நான் வந்து பாதுகாப்பாக அவங்களை அனுப்பிச்சிருக்கிறேன்னு ஸ்ரீநாராயணன் பாதுகாப்பு இருக்கும்போது அவனை தவிர வேறொரு பாதுகாப்பை எனக்கு என்னப்பா செஞ்சிட முடியும் பாதுகாப்புங்கிறது அவன் தானே பெரிய பாதுகாப்பாக இருக்க முடியும் அதனால் நான் போய் நான் போய்ட்டு வரேன் தன்னுடைய பரிவாரங்கள் சூழ அவர் டெல்லிக்கு போகிறார் டெல்லிக்கு போகும்போது முழுமையாக பேரண்ட நாயகனை அப்படியே அவர் அல்லும் பகலும் அறுபது நாளிகையும் அவரோடு தானே இருக்கிறார் அதனால் பிரபு நீ காமிச்சு கொடுத்தா மாதிரி எனக்கு கிராமப்பிரியனை எனக்கு கையில் எடுத்து கொடுத்துரு நான் வந்து உன்னை தேடி தான் அங்கே வந்திருக்கிறேன் பகைவர்களுடைய பகமே பகைவர்களுடைய பகமையை நான் பாராட்டலை அவர்களுடைய நட்பை பாராட்டி நான் இந்த அரும்பணியை செயலாக்க வேண்டும்னு அவர் ரொம்ப மனப்பூர்வமாக வேண்டிட்டு டெல்லி பாசா அரண்மனைக்குள்ளே வராரு அவங்க வந்து இவருடைய ஆஜானுபாகமான கம்பீரமான மந்திர மந்திரத்னி ஒலிக்கக்கூடிய இவருடைய நாவு அந்த மந்திராற்றல் ஆற்றல் மிக்க அந்த உடம்பு எல்லாத்தையும் அங்கே பார்த்து அப்படியே பிரமிச்சு நிற்கிறாங்க ராமானுஜருடைய திருமேனி அப்படியே ஜொலிக்குது பிறண்ட நாயகனை உள்வாங்கி கொண்ட திருமேனி இல்லையாது அதனால் அது ரொம்ப ஜொலிக்குது அது பார்த்த உடனே பாதுசாக மரியாதை பண்ணி வாங்க அப்படின்னு கூப்பிடுறான் கூப்பிட்டு அவருக்கு ஒரு ஆசனம் கொடுத்து நீங்கள் இந்த ஆசனத்தில் இருங்க எதுக்காக வேண்டி என்னை நோக்கி வந்தீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறான் அவர் ராமானுஜர் சொல்கிறாரு என்னுடைய இஷ்ட தெய்வம் ராமபிரியன் இங்கே இருக்கிறான் அது ராமபிரியன் இங்கே இருக்கிறான் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ராமபிரியன் என் கனவில் சொன்னான் இவருடைய வாக்கு வார்த்தை அதாவது நிறைமொழி மாந்தர்தம் ஆணையில் கிளர்ந்த மறைமொழி மந்திரம் இவருடைய ஆணை இவன் இவன் என்ன வாக்கு விட்டானோ அதான மந்திரம் இவர் வாக்கு விட்டுறார் பாருங்க நீ வந்து என்னுடைய ராமபிரியன் சொன்னான் அப்படின்னு சொன்ன உடனே மறுவாக்கை சொல்லலை அந்த ஆணையில் கிளந்த தானே மந்திரங்கிறது மந்திரத்திற்கு கட்டுப்பட்டவன் மாதிரி பாதுசா நிறைமொழி மாந்தர் ஆணையாக அது இருந்ததுனால பாதுசா வந்து பதில் எதுவும் சொல்லவில்லை அவர் வந்து சரி என்னுடைய சிலைக்குன்னு ஒரு நான் பெரிய குடன்னு வச்சுருக்குறேன் அதில் போய் நீங்கள் உங்களுடைய சாமி இருந்ததுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நீர் நீரே பார்த்து எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்துட்டார் மந்திரிகள் ரெண்டு பேரையும் விக்கிரக சாலைன்னு ஒரு சாலை வச்சுருக்குறோம் அதை போய் திறந்து இருக்கோம் நான் கொள்ளையடிச்சுட்டு வந்த விக்கிரகங்களில் விக்கிரக கடங்கை போய் பார்த்து ராமானுஜருக்கு தேவையானதை எடுத்துக்கணும் ராமானுஜருக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த விக்கிரக கடங்கு முழுவதும் பெருமாளுடைய திருமேனியை கண்ட அவருக்கு அப்படியே ரத்த கண்ணீர் வருது இருந்தாலும் ராம தேடி பார்த்து நம்ம பிரதிஷ்டை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அதனால் எனக்கு அது தெரியலை அப்படின்ட்டு நாராயணனை மனதுக்குள்ளே மனமொழி மெய்களால் நாராயண பெருமாளை நினச்சி எனக்கு நீ எங்கே இருக்கிற உன் நீ உன்னுடைய திரும்பியனே எங்கே இருக்கு எனக்கு நீ காமிச்சு கொடுப்பா அப்படின்னு சொல்லி வேண்டாரு அன்றைக்கு அவரால் கண்டுபிடிக்க முடியல உடனே அவர் காலையிலே இவருடைய அரண்மனைக்கு வந்துட்டார் எந்த பச்சை தண்ணி கூட குடிக்கலை இதை கண்டுபிடிக்க முடியல நேராக போய் அவர் தங்கி இருக்கிற இடத்துல போய் அழுறாரு நான் உன்னை தேடி வந்தேனே கண்டுபிடிக்க முடியலையே நான் இப்போ என்ன செய்வேன் நீ தானே என்னை வர சொன்ன அப்படின்னு சொல்லி நான் நான் இப்போ எங்கே போய் உன்னை தேடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ இல்லாத இடத்துல தேடி என்னப்பா செய்ய நான் வந்து சுல்தான் மகளின் ஜனானாவில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் பாருங்கள் அங்கே எப்பரும் தன்மையும் எவ்வொரு தன்மையன் படித்து தானே ஆகிய தயாவரன் யாருடைய தன்மையும் தன் வயன் படுத்திக் கொள்ளக்கூடிய பேரண்ட நாயகன் நான் வந்து டெல்லி சுல்தான் மகளுடைய ஜனானாவில் இருக்கிறேனுங்கிறார் நான் அந்த புறம் அப்படின்னு அதுக்கு பேர் தன்மையன் படித்து யாரை என்ன வந்தாலும் அவங்கள தன் வயப்படுத்தி கொண்டு அவர்கள் வயமாக இவனும் ஆயிக்க ஆயிக்கிறான்ல பேரண்ட நாயகன் அதனால் நான் அந்த பக்கம் இருக்கிறேன் நீ அங்கே வாங்குகிறார் இப்போ மறுநாள் காலையில் இவர் ரொம்ப ஆச்சாரத்தோடு முதல் நாளே சாப்பிடலை இன்றைக்கினாலும் எனக்கு எப்படியாவது காட்டி கொடுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வர்றார் காசாயதாரியாக அந்த பனிரெண்டு இடத்துல திருமணிட்டு அவர் சபா மண்டபத்தில் ராஜ கம்பீரமாக அப்படி வரும்போது பெரியவரே நீ தேடி வந்த சேலை கிடச்சிதான் சுல்தான் கேட்குறாரு அப்போ அவர் சொல்கிறாரு மந்திரி காட்டிய விக்ரக கும்பலில் என்னுடைய ராமபிரியன் இல்லை அப்படி சொல்கிறார் அப்போனா போயிட்டு வாங்க நான் வந்து உங்களை பார்த்து உங்களுடைய மந்திர ஆணைக்கு கட்டுப்பட்டு நான் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னேன் இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படி இல்லை இல்லை அது இங்கே தான் இருக்குது என்னையா கடங்கே திறந்து விட்டுட்டேன் திரும்ப எங்கே இருக்குது இருக்குய்யா நான் சொல்கிறேன் எங்கே இருக்குது ராஜகுமாரியோட ஜனானாவில் இருக்கின்றது ராஜகுமாரியோட ஜனனாவா அங்கே போய் எப்படி பார்க்குறது நீங்கள் கூட வாங்க உனக்கு யார் சொன்னால் இதா அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு அங்கே ஒரு வழிபாடே கிடையாது அவங்க அப்படியே இருந்தானாலும் இது என்ன அப்படிங்கக்கூடியதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது உனக்கு சொன்னான் எம்பெருமான் ராமபிரியனே சொன்னான் ஜனானாவில் இருப்பதாக சொன்னானா ஆமாம் ஜனானாவில் இருப்பதாக சொன்னான் உடனே இவர் அந்த புறத்துக்கு இவரும் கூட வராரு ஏவலர்களும் கூட வராங்க ராமானுஜரும் கூட வராரு அங்கே போய் ஜனானாவுக்கு போகிறாங்க இவர் வந்து ஒரு கணி நேரம் கண்ணை மூடி தியானம் பண்ணி ராமப்பிரியரே நான் நீர் இட்ட ஆணையை சிறமேற்கொண்டு உண்மை தேடி வந்துள்ளேன் தயவுசெய்து நீர் எனக்கு இறங்கி வந்து அருள் புரியும் ஐயா அப்படி சொல்லி கேட்குறாரு இறைவனுடைய எளிவந்த கருணை எப்படி இருக்கு பாருங்க பத்துடைய அடியவர்களுக்கு இறைவனுடைய எளிவந்த கருணை எப்படி இருக்கு பாருங்க பத்துடைய அடியவர்களுக்கு எளியவன் பிறர் தமக்கு அரிய வித்தகன் பத்துடையை அடியவர்களுக்கு எளியவன் பிறர்களுக்கு அரிய வித்தகன் மலர்மகள் விரும்பும் நம் அரும்பெறல் அடிகள் கடை வெண்ணெய் களவினில் ஆப்புண்டு எத்திரம் உரலினோடு இணைந்து இருந்து ஏங்கின ஏங்கிய என்ன பெரிய ஐயா நீ கடை வெண்ணெய் களவினில் ஆப்பிட்டு எத்திரமையா உரலினோடு இணைந்திருந்தாய் ஐயா ஏங்கிய எழி எழிவு உன்னுடைய ஏங்கிய எளிமை ஐயா ஒவ்வொன்றையும் நினச்சி பார்க்குறாங்க பத்துடை அடியவர்களுக்கு எளியவன் பிறர்களுக்கு அரிய வித்தகன் மலர் மகள் விரும்பும் நம் அரும்பறல் அடிகள் மத்துரு கடை வெண்ணெய் களவினில் ஆப்புட்டு ஒன்னே போய் களவானின்னு சொல்லி அந்த அவ அதை அந்த களவு பட்டத்தையும் நீ ஏற்றுக்கிட்டு ஒரு ஒரு உரலில் போய் ஆட்டுக்கிட்டே தங்கும் அது எத்தனை எத்திரம் எத்திரம் களவினில் ஆப்புண்டது எத்திரம் மத்துருகடை வெண்ணெய் கலவினில் ஆப்புண்டது எத்திரம் உரலினோடு ஆப்புண்டது எத்திரம் இயங்கினவருக்கு இருந்து அருளும் எழிவு எத்திரமையா எத்திரமையா அப்படியெல்லாம் வேண்டியிருக்கிறாங்கல்ல அருளாளர்கள் அந்த நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வார் மாதிரி பாடுறாரு எத்திரம் இவர்கள் இயங்கிய எழிவு எத்திரம் ராமானுஜர் வந்து அவர்கிட்ட நம்மப்பட்ட சொல்லார் அந்த புறத்தில் எப்படி தெரியும் உனக்குன்னு கேட்டோடனே எனக்கு இறைவன் வந்து சொன்னான் எப்போ சொன்னான் நேற்று ராத்திரி சொப்பனத்தில் சொன்னான் சொப்பனமா சரி நானும் வரேன் அப்படி சொல்லிவிட்டு அந்த புறத்துக்கு போகிறாங்க அங்கே போய் ராமானுஜரை போன உடனே ராமானுஜர் வந்து உங்கள் பெருமாள் இருந்து அழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லவும் ராமப்பிரியனே என் வாரா என் செல்லப்புள்ளாய எத்திரம் இருந்த எளிவு ஐயா உன்னுடைய எளிமை எத்திரம் என்கிட்ட வந்து சொன்னி ஐயா நான் அங்கே இருக்கிறேன்னு சொன்னியே எத்திரம் உனது உருளடை ஆப்புண்டது எத்திரம் இறங்கியது எத்திரம் நீ வந்து எனக்கு ஐயா அப்படி கேட்குறாரு அந்த அவருடைய பாசையிலே அவர் சொல்றாரு இட்ட சட்டையும் கட்டின சிறு சதங்கையும் இட்ட கஸ்தூரி திருநாமமும் முடித்த மைவண்ணன் அருங்குஞ்சியும் தன் முகத்து சுட்டி தூங்க தூங்க சஜ்ஜையிலும் குதித்து தண்ணியல் ஓசை ஜலன் ஜலன் என்றிட செம்பொன் சதங்கைகள் ஜலஜலவென்று ஒலிக்கி அகிலமும் காணும்படி நவா பிட்ட ஆசனத்தில் உட்கார்ந்திருந்த உடையவரும் அடிவிலிருந்து அமர்ந்தார் உடையவரும் ஆனந்த கண்ணீர் பெருகியோட என் செல்ல பிள்ளையே என்று ராமபுரியனை அணைத்து கொண்டார் எப்படி இட்ட சட்டையும் கட்டின சிறு சதங்கையும் இட்ட கஸ்தூரி திருநாமமும் முடித்த மைவண்ணன் அருங்குஞ்சியும் தன் முகத்து சுட்டி தூங்க தூங்க அந்த த இதில் கண் இதில் நெத்தி சுட்டி போட்டிருக்கிற பாருங்கள் அது தூங்க தூங்கன்னா தொங்கி இவர் இவர் அசையும் போது அந்த சுட்டியும் அப்படி அசைஞ்சு அசைஞ்சு முன்ன பாரதான் பின்னப்போதான் முன்னவர் தான் பின்னப்போதாம் எப்படி ரசிக்கிறாங்க பாருங்கள் மைவண்ண நருங்குஞ்சியும் தன் முகத்து சுட்டி தூங்க தூங்க சர்ச்சைகளும் குதித்து தண்ணியல் ஓசை ஜலன் ஜலன் என்று தன் கா அந்த அந்த ஓசை தன்னுடைய இடுப்பில் கட்டியிருக்கக்கூடிய அந்த அந்த அரைநான் கயிறு ஓசை செய்து செம்பொன் சதங்கைகள் சலசலவென்று விழித்து அது இடுப்பில் கட்டியிருக்க நான் மட்டும்தான் ஓசைப்படுது காலில் கட்டியிருக்கக்கூடிய அந்த சதங்கைகளும் கூட ஜலன் ஜலன்று அகிலமும் காணும்படி நவாப்பிட்ட ஆசனத்தில் உட்கார்ந்திருந்த உடையவர் மடியில் வந்து அமர்ந்தார் உடையவரும் ஆனந்த கண்ணீர் அருவியோடு என் செல்ல பிள்ளையே எனது ராமப்பிரானே என்று அணைத்து கொண்டார் எப்படி இருந்திருக்கும் பாருங்கள் உடனே நவாப் அசந்து போனான் செலு நடந்து வருதா சிலையால் நடக்க முடியுமா அண்ட சராசரமும் அவனுக்கு நான் அசைந்தால் அசையும் உலகமெல்லாம் அப்படி தானே அவன் அசைனா அது அசையுது அவ்வளோதான் அவன் அசைக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டா எது அசையாது ஒரு ஒரு பிரளயம் வரும்போது அண்ட சராசரமும் அதில் கலங்கி போகுது தானே பிரளயத்தில் இந்த இந்த ஒரு திருமேனி அசைக்கதா அவனுக்கு பெரிய காரியம் உடனே ராஜா வந்து சரி நீ வந்து ராமபிரியரை எடுத்துகிட்டு போப்பா அப்படின்னு சொல்லிட்டார் விட்டேன் நான் பாருன்னு இனிமே இனிமேல் நம்ம காலந்தாழ்த்துனா யாராவது பிடிச்சிக்குவாங்க ஏதாவது வந்துருன்னு வேகமாக அங்கேருந்து புறப்பட்டு வராரு மிக வேகமாக வராரு அந்த புறத்தில் நம்ம இளவரசி அம்மா குளிக்க போயிட்டாங்க அங்கே அவங்க எவ்வளோ மரியாதைக்கும் வணக்கத்துக்கும் உரியவர் அந்த இளவரசி அம்மா குளிக்க போன உடனே சரி நான் வந்து தன்னுடைய இஷ்ட தெய்வம் தன்னுடைய காதலன் அந்த அம்மா அப்படி தான் நினச்சி வணங்குறாங்க காதலனை வந்து பார்க்குறாங்க காணும் என்னப்பா நான் வந்து உன்னை வச்சுருந்த இடத்துல உன்னை காணுமே என்னாச்சு உனக்கு என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க காணோம் உடனே எங்கள் தன்னுடைய அரண்மனைக்குள்ளே யார் நுழைஞ்சது உள்ளே யார் வந்தால் என்ன எதுன்னு கேட்குறாங்க அவங்க அப்பா வந்ததாக சொல்கிறாங்க சரி இவர் ராமானுஜர் இதை எடுத்துகிட்டு போயிருக்கிறாரு அப்படின்னு அந்த அம்மாக்கு தெரிஞ்சு போச்சு ராணிலா எல்லா விதமான வில்வித்தை வாழ்வித்தை ஆழ்வித்தை எல்லாமே கற்று தெரிஞ்சவங்க தானே ராணி இளவரசியாச்சே உடனே இளவரசி என்ன பண்ணுறாங்க வேகமாக வந்து யாருடைய தயவும் எதிர்பார்க்கல தன்னுடைய குதிரையில் ஆரோக்கணிச்சாங்க வேகமாக ராமானுஜர் போகிற பாதையை நோக்கி அவங்க பயணித்து வந்தாங்க அவங்களுடைய காதல் அவ்வளவு அன்பு அவ்வளவு பத்துடையே அடியவர்களுக்கு எளியவனான அவனே வழிகாட்டியிருப்பான்ளா இங்கேயும் தொட்டிலையும் பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் அவன் வேகமாக வராங்க வந்து வழிமறிக்கிறாங்க பாருங்க ஐயா இது என்னுடைய இஷ்ட தெய்வம் என்னுடைய காதலன் நான் விட முடியாது அதனால் நீங்கள் இல்லைம்மா ராம விருப்பப்பட்டு தான் எங்கிட்ட நான் கூப்பிட்டேன் வந்தாம்மா நான் உங்கள்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நீங்களும் ராமபிரியன் கூடயே வந்துருங்கம்மா அப்படி சொன்னோன்னே அந்தம்மாவுக்கு அது ஒன்றும் பெரிய காரியமாக தெரியல நீ இவனை பிடிச்சிட்டு போய் அவன் அவன் விரும்பித்தானே அவன் இருக்கிற இடத்தையே காமிச்சு கொடுத்துருக்குறான் பக்தி பூர்வமானவங்க உணர்வு பூர்வமானவங்க அதை அவங்க எ எளிமையாக புரிஞ்சுக்கிட்டாங்க இவன் புரிய வச்சிருப்பான் அதுதானே இவனுடைய திருக்கருணை உடனே அவங்க சரின்னு பல்லக்கில் ஏறிக்கிட்டாங்க ராமப்பிரியன் இருந்த பல்லக்கோடு ஏறி அமர்ந்து கொண்டு ராமப்பிரியனை தன்னோடு அப்படியே ஆலிங்கனம் பண்ணிக்கொண்டு அப்படியே கையால் தழுவிக்கொண்டு களச்சேவடிகள் அப்படியே தழுவி தழுவிக்கொண்டு ஐயாற்றரசே என்று அழுது அரைச்சி அப்படி நிற்கிறதுக்கு தானே அவங்க ஆசைப்பட்டாங்க அந்த அருளுடையவர்கள் இப்போயும் ராமப்பிரியனை தழுவி தழுவிக்கொண்டு ராமப்பிரியா ராமப்பிரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அது உள்ளே ஏறி வராங்க கொஞ்சம் தூரம் அழுதுகிட்டே வராங்க என் பெருமானே என் பெருமானேன்னு கொஞ்சம் தூரம் போச்சு இவங்கெல்லாம் சொல்கிறாங்க பல்லக்கு தூக்கிகள் சொல்கிறாங்க சுவாமி பல்லக்கு இடையே இல்லாமல் போச்சு நாங்கள் முதல்ல பிபி நாச்சியாரை தூக்கிட்டு வந்தோம் இப்போ வந்து பல்லக்கு இடையில்லாமல் போய்விட்டது மிக லகுவாக இருக்குது உடனே பல்லக்கை இறக்கி வைக்க சொல்லி திரை நீக்கி பார்க்குறாரு ராமபிரியன் மட்டும் இருக்கிறான் ராமபிரியனோடு ஜோதியில் ஐக்கியமாகிட்டேன் ஆண்டாள் ஆச்சியார் ஐக்கியமானது மாதிரி காரைக்கால் அம்மையார் ஐக்கியமான மாதிரி மீராபாய் ஐக்கியமான மாதிரி பிபி நாச்சியாரும் ஐக்கியமாக இருக்கிறான் அன்பு எதைத்தான் செய்யாது அன்பு எதை செய்யாதுன்னு நீங்கள் நினச்சி பாருங்கன்னா அதுக்கு வந்து ஆன்மா தானே முக்கியம் அது போட்டிருக்கக்கூடிய வேடம் எந்த வேடத்தில் நான் வேடமா நமக்கு பெருசு இந்த வேடத்தை பிடிச்சிக்கிட்டு தானே இப்போ எல்லாரும் தொங்கிக்கிட்டு அந்த வேடத்தில் நின்றுட்டு என்ன என்ன செய்கிறோம் என்ன உணர்வு பெறுறோம்னு தெரியாமல் தானே நிற்கிறோம் உடனே ராமானுஜர் அப்படியே அழுது தொழுதார் பீபுநாச்சியாருடைய அன்பை நினைந்து நேர வந்து திருநாராயணபுரம் அங்கே தானே திருக்கோயில் கட்டுறாங்க திருநாராயணபுரத்தில் வந்து ராமபிரியரை பிரதிஷ்டை செய்து உற்சவமூர்த்தியை பிபி நாச்சியாருடைய திருமேனி விக்கிரகம் ஒன்று செய்து பிபி நாச்சியாரையும் அங்கே பிரதிஷ்டை செய்து பிபி நாச்சியார் விரும்பும் வண்ணம் இன்றைக்கும் அவங்களுக்கு ஒரு நைவேத்தியம் பிபி நாச்சியாரை பிரதிஷ்டை சொன்னதோடு விட்டுறலை அவங்க சாப்பிடுற நைவேத்தியம் அவங்க உடுத்திக்கிற ட்ரெஸ்ஸு அதாவது அந்த லுங்கி அவங்க சாப்பிடுத ஆப்பம் பால் அதெல்லாம் நெய்வேத்தி வைக்கிறாங்க ஒருவேளை அவங்க வெந்நீரில் இளம் வெந்நீரில் குளிப்பாங்க அதுவும் பெருமாளுக்கு செய்கிறாங்க என்ன அன்பு பாருங்கள் ஜாதியிலே மதங்களிலே சாத்திர குப்பையிலே கோத்திர சாத்திர சண்டையிலே கோத்திர குப்பையிலே அபிமானித்து அலையும் உலகி வம்மின் என்ன பாருங்க பிபினாச்சியார் ராமபிரியனோடு ரெண்டரை கலந்துட்டாங்க அவங்க ஜாதி பார்க்கல மதம் பார்க்கல இனம் பார்க்கல தான் விரும்பிய ஒரு உணர்வு நிலையில் நின்றாங்க அந்த உணர்வை எட்டி பிடிச்சிட்டாங்க ராமானுஜர் ஜாதி மதத்திற்கு அப்பால் என்று இந்த கைங்கரியத்தில் செய்கிறாரு இவர் இந்த ராம திருநாராயணபுரத்திற்கு வருவதற்கு முன்னால் கொள்ளக்காரங்க இவரை வழிமறித்து பல்லத்தில் வரும்போது நிறைய பொருட்கள் எடுத்துகிட்டு வருவாராக்குன்னு வழிமறித்து போது அங்கே உள்ள திருக்கூட்டத்தார் இவங்களை காப்பாற்றி விடுறாங்க அப்போ அவங்க வந்து திருக்கோயில் வருவதற்கு அவங்களுக்கு பூரண சுதந்திரம் அளித்து அந்த திருக்கூட்டத்தாருக்கு இனி நீங்கள் திருக்கூட்டத்தாருங்கக்கூடிய பேரில் நீங்கள் இருக்கணும் திரு திருணா அம்பாள் செல்வியோ மகாலட்சுமியோட பேர் அவருடைய திருமறைவாகவே நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களையும் திருக்கோயிலுக்குள்ளே பிரவேசம் பண்ண சொல்லி இவ்வளோ பெரிய சமுதாய புரட்சி சமய புரட்சி இனப்புரட்சி உணர்வு நிலையில் நின்று அனுபவித்த அனுபவங்கள் எல்லாமாக ராமானுஜருடைய வரலாறு அமைது நம்ம இன்றைக்கு இந்த பதிவை நிறைவு செய்வோம் திருவருள் குட்டி வைக்க நாளைக்கு நம்ம இதை நோக்கி செல்றோம் அப்படிங்கிறத பார்க்குறோம் அரகரமா பார்வதி பதையே அரகர மகாதேவா அருட்பெரும் ஜோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை ஜோதி வள்ளல் மலரடிகள் வாழ்க வாழ்க வாத ஊரடிகள் திருத்தாள்கள் போற்றி போற்றி